நான் எந்த பெண்ணையும் கட்டாயப்படுத்தவில்லை, போட்டோ எடுக்கவில்லை. விசாரணையில் கன்னியாகுமரி பாதிரியார் பிடிவாதம். பகுதி நேர வேலை முதலீடு வாய்ப்பு உள்ளதாக கூறி மோசடி. சைபர் கிரைம் குற்றவாளிகள் குறித்து போலீஸ் எச்சரிக்கை. பத்திரப்பதிவு கட்டணம் 4%-2% குறைப்பு. பொதுமக்களுக்கு செல்போனில் மெசேஜ் அனுப்பி தகவல். அமைச்சர்களுக்கான பங்களாவுக்கு செல்ல உதயநிதி முடிவு. அடுத்த மாதம் குடியேறவுள்ளார். சென்னை டு கன்னியாகுமரி இரட்டை ரயில் பாதை டிசம்பரில் முடியும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னையில் நிதி நிறுவனம் நடத்தி 161 கோடி ரூபாய் மோசடி. தம்பதி உட்பட 3 பேர் கைது. வாகன அடிப்பு கொள்கையால் 1500 அரசு பஸ் இயக்குவதில் சிக்கல். மத்திய அரசிடம் சிறப்பு அனுமதி கேட்க தமிழக அரசு திட்டம். தேர்வுக்கு வராத மாணவர்களின் விவரங்கள் பதிவு செய்ய வேண்டும், தேர்வுத்துறை உத்தரவு. திருமண நிதி உதவி கேட்டு விண்ணப்பித்த பெண்ணிடம் 4000 லஞ்சம். ராமநாதபுரத்தில் சமூக நலத்துறை அதிகாரி கைது. நகை வியாபாரிகளை வெட்டி 1.5 கிலோ தங்கம் கொள்ளை. சென்னை அருகே துணிகரம். வெடிமருந்தை கடித்ததால் பெண் யானை மரணம். உடற்கூறு ஆய்வில் அதிர்ச்சி தகவல். கீரை மூட்டைகளில் 80 கிலோ கஞ்சா பதுக்கல். ஆந்திர ஆசாமி சென்னையில் கைது. 9ஆம் வகுப்பு மாணவி கர்ப்பம். கல்லூரி மாணவன் போக்சோவில் கைது. தமிழகத்தில் மேலும் 76 பேருக்கு கோவிட். 37 பேர் டிஸ்சார்ஜ். 402 பேருக்கு சிகிச்சை. 12 ஆண்டுக்கு பின் அண்ணாநகர் டவர் திறப்பு. கோபுரத்தில் ஏறி சென்னையின் அழகை ரசிக்க 10 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்க முடிவு. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாத தமிழக பட்ஜெட். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் கவலை. சரக்கு வேன் மோதி அக்கா தம்பி மரணம். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பரிதாபம். இந்திய கடல் எல்லைக்குள் மீன்பிடித்த இலங்கை மீனவர்கள் 6 பேர் கைது. கடலோர காவல்படை நடவடிக்கை. ஷாக் அடித்து தந்தை மகன் இறந்த விவகாரம். குடும்பத்துக்கு 10 லட்சம் இழப்பீடு கொடுத்தது மின்சார வாரியம். கோவில் நிதியில் செயல்படும் பள்ளிகளில் இந்து சமய கல்வி கற்பிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு வானதி கோரிக்கை. குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் செப்டம்பர் 15 தொடங்கப்படுகிறது. கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. தலைமறைவாக இருந்த பாதிரியார் பெனடிக்ட் கைது.